திண்டுக்கல்லில் வெடிகுண்டு வீச்சு காளான ஒன்றிய கள்ள கள்ளத்துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு வைத்திருந்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் திண்டுக்கல் ஒன்றிய கவுன்சிலராக இருந்து வருபவர் முத்துப்பாண்டி இவர் மீது கொலை மற்றும் பல அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு நிறுவனர் பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் ஒன்பதாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் இவரை கொலை செய்யும் நோக்கில் கடந்த மாதம் மட்டும் மூன்று முறை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர் இந்நிலையில் வியாழன் வியாழனன்று நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்து காரில் சென்ற முத்துப்பாண்டி மீது நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது இதில் முத்துப்பாண்டி உயிர் தப்பினார் தனது ாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் முத்துப்பாண்டி சரணடைந்தார் அவரது வாகனத்தில் போலீசார் சோதனை செய்தபோது உரிமம் இல்லாத கள்ள துப்பாக்கியும் வெடிகுண்டு மற்றும் பயங்கர ஆயுதங்களும் இருந்தன இதையடுத்து முத்துப்பாண்டியை போலீசார் கைது செய்து திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் முத்துப்பாண்டியை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்